ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் கல்வி எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஆனால் இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிற கல்வி இந்த காலத்துக்கு ஏற்றதா இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். என்ன தான் டெக்னாலஜியில் நம்ம அப்டேட்டடாக இருந்தாலும் ஸ்கூலில் நம்ம படிக்கிறது என்னவோ பழைய கால சிலபஸ் தான். இதுக்கெல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி NEP-ல நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கற்பிக்கும் முறையாகட்டும், தேர்வு முறை, டிஜிட்டல் ட்ரைனிங், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க 34 ஆண்டுகளுக்கு பிறகு. நம்ம கவர்மெண்ட் NEP பாலிசியை 66 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகளை நான் சமரைஸ் பண்ணியிருக்கேன், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். NEP டாக்குமெண்ட்டை 4 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன சேஞ்சஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் ஹையர் எஜுகேஷன் பற்றி, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், டிப்ளமா, அதில் என்னென்ன மாறுதல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3-ல கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ், அதாவது டீச்சர் எப்படிலாம் கற்றுக் கொடுக்கணும் அண்ட் மாணவன் புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் கற்றுக்கணும், பல மொழிகளில் படிக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பார்ட் 4-ல இது எல்லாத்தையும் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும், செயல்படுத்த போகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1, ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி பார்ப்போம். இதுதான் நம்ம புதிய கல்வி ஸ்ட்ரக்சர். இதை நம்ம அடித்தளத்திலிருந்து மேல் நோக்கி பார்க்கலாம். நம்ம பழைய கல்வி முறையில் பார்த்திங்கன்னா 10+2 சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த புது கல்வி முறையில் 5+3+3+4 இருக்கும். பழைய கல்வி முறையில் 6 வயசில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த புது சிஸ்டமில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிற மாதிரி 3 வயசுலேயே ப்ரீ ஸ்கூல் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது. பழைய சிஸ்டம் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் 12 வருஷம் தான் நம்ம படிப்போம். ஆனால் இப்போது அது 15 வருஷமாக மாற்றப்பட்டிருக்கு. முதல் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஸ்கூல். ப்ரீ ஸ்கூல் 3 வருஷம் இருக்கும். 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அதை ப்ரீ ஸ்கூல்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபவுண்டேஷனல் பிளாக். ப்ரீ ஸ்கூலையும் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் சேர்த்து ஃபவுண்டேஷனல்னு சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷனலுக்கு அப்புறம் 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ப்ரிப்பரேட்டரின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேட்டரியில் என்டர் ஆகும்போதும் 3ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி 5ஆம் வகுப்பு நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனல் பிளாக் முடியும் போதும் ஒரு பொது தேர்வு இருக்கும். இது வந்து பெரிய பொது தேர்வாக இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு பொது தேர்வுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இந்த பொது தேர்வு இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்தது மிடில் ஸ்கூல். மிடில் ஸ்கூல் கிளாஸ் 6th-லிருந்து 8th வரைக்கும் மிடில் ஸ்கூல் சொல்கிறாங்க. இது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் ஹை ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்குது, அதனால இதை மிடில் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பொது தேர்வு மட்டும்தான் இருக்கும், அது கிளாஸ் 8th-ல. அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனோட கடைசி தான் செகண்டரி ஸ்கூல். செகண்டரி ஸ்கூல் பார்த்திங்கன்னா கிளாஸ் 9th-லிருந்து 12th வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வொக்கேஷ்னல் குரூப் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனோட ஃபஸ்ட்டு பாலிசி என்னென்னா 5+3+3+4 எஜுகேஷன். அதை பற்றி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மொத்தம் 3 பொது தேர்வு இருக்குது, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, அப்புறம் 8ஆம் வகுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லதுன்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா இது குழந்தைகளுக்கு இருக்கிற அச்சத்தை போக்குது. சின்ன வயசுலேயே பொது தேர்வுனா எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இதில் என்ன கெட்டதுன்னா, இந்த வயசில் அவங்களுக்கு பொது தேர்வு தேவையா, இந்த வயசில் உண்மையாகவே அவங்க திறமையை சரியாக பரிசோதிக்க முடியுமான்னு தெரியல. இந்த செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 பொது தேர்வு இருக்கும், 1 10th, 1 12th வகுப்பு. இது நம்ம எப்பவும் எதிர்கொள்கிற பொது தேர்வு தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 3, 5, 8, 10, 12ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வே இருக்கும். டியூஷன் சென்டரில் சேர்ந்து படிக்கிறவங்க எப்படியாச்சும் படித்து பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் டியூஷன் சென்டர் போக முடியாத பசங்க, கிராமப்புற பசங்க, அவங்க நிலைமை நினச்சாதான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் 180,000 அரசு மாணவர்களில் ஒரே ஒருத்தர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. இதுவே சப்போஸ் NEP-லேயும் கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மற்ற சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணுவாங்க, எப்படி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் இதை அப்ளை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வழிவகுக்கணும்.
ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி. NEP-யோட முக்கியமான மோட்டோவை பசங்க புரிஞ்சு படிக்கணும். எக்ஸாம் சேலஞ்சிங் அண்ட் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தையோட 8 வயசுக்குள்ள அதோட பிரெயின் 80-85% முழுசாக டெவலப் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதனால 5th வரைக்கும் அந்த குழந்தை தன்னோட நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே படிக்கும்போது அவங்க இன்னும் ஈஸியாக புரிஞ்சு படிக்க முடியும். நாலேஜ் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரீஸ் ஜப்பான், கொரியா, ஜெர்மனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் ஃபுல்லாக படிக்கிறாங்க அண்ட் டாப் கண்ட்ரீஸாகவும் இருக்காங்க. 5th வரைக்கும் தாய்மொழி கட்டாயம், அதுக்கப்புறம் ஆப்ஷனல். வேணும்னா அவங்க தன்னோட தாய்மொழியிலே கண்டினியூ பண்ணலாம், ஆர் வேறு மொழியில் படிக்கலாம். வெளிநாட்டு மொழிகள் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபாரினில் ஜாப் கிடைக்கும். ஜெர்மன், சைனீஸ், ஜாப்பனீஸ் இதெல்லாம் கடைசி நேரத்தில் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதையே பார்ட் ஆஃப் தி கரிக்குலம் ஆக்குறதுக்கும் NEP-ல ஆப்ஷன் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறனால உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். டிஜிட்டல் டீச்சிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் பிளாக் போர்ட் மட்டும் வச்சு டீச் பண்ணாமல் டெக்னாலஜிஸ், ப்ரொஜெக்டர், கம்ப்யூட்டர், கேம்ஸ், ஃபன் அந்த மாதிரி பண்ணி விஷுவலைசேஷனில் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ வர இயர்ஸில் டீச்சர்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிஎட்டில் செகண்டரி ஸ்கூலில் கம்பல்சரியாக ஒரு வொக்கேஷ்னல் குரூப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஆர்ட், கிராஃப்ட், கார்டனிங், லாங்குவேஜ், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு குழந்தைகளுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் இன்ஜினியரிங் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. வொக்கேஷ்னல்லாம் யாரும் சூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் மாதிரியே எல்லா குரூப்புக்கும் ஈக்குவலாக ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் கிரேட் 6ஆம் வகுப்புலேருந்தே 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒகேஷ்னல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். கார்பெண்டர்ஸ், கார்டனர்ஸ், பாட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்க. அண்ட் 9th ஸ்டாண்டர்டில் ஒகேஷ்னல் குரூப் கண்டிப்பாக அவங்க எடுத்து ஆகணும். இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒகேஷ்னல் குரூப் ரேஷியோ 26%-லிருந்து 50%-க்கு 2035-க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு NEP-ல சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை. ஒரு குழந்தையால் சின்ன வயசில் தான் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈஸியாக அதர் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். இப்போ ஒரு அதர் ஸ்டேட் ஃபேமிலி ஆர் NRI குழந்தைகள் தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க தன்னோட நேட்டிவ் லாங்குவேஜை மெயின் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிவிட்டு அதர் 2 லாங்குவேஜஸில் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். அதாவது மொத்தம் 3 லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் கம்பல்சரியாக இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும், 1 லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கலாம். எல்லா டீச்சர்ஸும் பைலிங்குவல் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போ ஒரு டீச்சர் ஹிந்தி பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி, சப்போஸ் அவங்களுக்கு ஹிந்தி, அந்த குழந்தைக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த ஹிந்தி வேர்டை சொல்லிக் கொடுக்கணும். அண்டர் கிராஜுவேட்டில் எல்லா கோர்ஸுமே 4 இயர்ஸ் ஆக போகுது. 3 இயர்ஸ் இருந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ 4 இயர்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி 4 இயர்ஸ் இருந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இன்டெக்ரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸாக மாறப்போகுது. அதாவது 4 இயர்ஸ் உங்கள் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஃபைனல் 1 இயர் மாஸ்டர்ஸ் டிகிரி. அதனால MPhil-உம் டிஸ்கண்டினியூ ஆக போகுது. அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங்கும் பிஎட்லாம் இனிமேல் 4 வருஷம்தான் கம்பல்சரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் PhD பண்ணணும்னா எய்தர் இன்டெக்ரேட்டட் 5 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஆர் 4 இயர் பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கணும். யூஜி ஹேஸ் மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ். அதாவது நீங்கள் எந்த வருஷத்தில் வேணாலும் யூஜியை விட்டு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 இயர் யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுவே 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் 4 வருஷ கோர்ஸையும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். கல்விக்கான வயது வரம்பு 3-18 வயசு வரைக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 6-16 வரைக்கும் இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன் அந்த மாதிரி நிறைய அமைப்பு உருவாக்க போகிறாங்க. அது எதை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னா சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு. பாடச்சுமை குறைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா சிலபஸை வந்துட்டு ரொம்ப தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கல் நிறையா அப்ளை ஆகிற மாதிரி ரொம்ப ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்கூல்லையும் காலேஜ் மாதிரி செமஸ்டர் வைஸ் தேர்வு கொண்டு வர போகிறாங்க. வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கும். 1st செமஸ்டரில் வராது, 2nd செமஸ்டரில் வராது. ஆல் டிகிரிஸ் வில் ஹாவ் மேஜர் அண்ட் மைனர்.
நீங்கள் எந்த டிகிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் ஒரு மேஜர் சூஸ் பண்ணணும், ஒரு மைனர் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் மேஜராக சூஸ் பண்ணுறீங்கன்னா மியூசிக் வந்துட்டு நீங்கள் மைனராக சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு மைனர் கம்பல்சரியாக சூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டியே இந்த எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஃபைனல் எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. ஆனால் நியூ சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸை கண்டினியூஸாக எவால்வேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஒரு எக்ஸாம்ஸும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வொகேஷ்னலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இருக்க போகுது. பிஎட் 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்க போகுது. இனிமேல் ஸ்டாண்டலோனாக இருக்கிற டீச்சர் ட்ரைனிங் போர்டெலாம் NCERTயோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த நியூ போர்டு டீச்சர்ஸையும் வெல் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூல்ஸ் நிறையா போட்டிருக்காங்களோ அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு டீச்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் போட போகிறாங்க. டீச்சிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஹையர் செகண்டரியோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 26%லேருந்து 50%ஆக 2035க்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனால் என்னென்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எக்ஸாம்க்கு. இப்போ நிறையா பேர் படிக்கிறாங்க ஹைஸ்கூல், ஆனால் அதில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஃபைனல் எழுதுகிறவங்க 126 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50%ல தான் இருக்கும். அதனால் இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகாது, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகம் பண்ண ட்ரை பண்ணணும். பிளானிங் வைஸ் புதிய கல்விக் கொள்கை பாலிசி டாக்குமெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் சேலஞ்சிங்கான விஷயம். வி ஹோப் ஃபார் த பெஸ்ட், குட் லக். உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.